ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லேண்டோட டைமென்ஷன் வந்து நமக்கு 50 அடி இருக்குது இந்த சைடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 35 அடி இருக்குது. ஸோ 50x35 அப்படிங்கிற பெரிய லேண்டு தான். அந்த லேண்டில் ஒரு 2 BHK வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சவுத் ஃபேஸிங்கில். ஸோ இப்போ நமக்கு ரோட் ஃபேஸிங் இந்த சைடு வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. அதுலேருந்து மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம். மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு 40 வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய 40 தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதோட டைமென்ஷன் வந்து 16x16 அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு டாக் லெக் ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கடியில் நம்ம பெரும்பாலும் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல டாய்லெட் ப்ரொவைட் பண்ணல, ஏன்னா வந்து இது சவுத்து, இது வந்து வெஸ்ட்டு. சவுத் வெஸ்ட் கார்னர் வந்து குபேரமூலை அப்படிங்கிறனால இந்த இடத்துல டாய்லெட் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு மெயின் டோர் வந்து வச்சுருக்கோம். மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலோட டைமென்ஷனும் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 16x16 அப்படிங்கிற சைஸில் பெரிய ஹாலாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு டோர் இருக்குது, இங்கே ஒரு டோர் இருக்குது. ஸோ 3 அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அட்டாச்சு டாய்லெட்டோட டைமென்ஷன் வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து பிளான் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து 4x6 அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல சின்னதாக வந்து பூஜை ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டைனிங், அடுத்தது வந்து இந்த இடத்துல கிச்சன் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து கிச்சன் கம் டைனிங் ரெண்டுமே வந்து ஒட்டுக்காக தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து கிளைண்ட் வந்து ரெண்டு தனித்தனியாக வேணும் அப்படின்னு கேட்டனால நம்ம ரெண்டு தனித்தனியாக பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டோட டைமென்ஷன் சேம் சைஸ் தான், 8x10 அப்படிங்கிறது தான் டைனிங்கோட டைமென்ஷன். அதே மாதிரி கிச்சனோட டைமென்ஷன் வந்து 8x10 அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பெட் நமக்கு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணிட்டோம், அதனால வந்து காமன் டாய்லெட் தான் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து 7x6 அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 4x6 அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல செகண்டரி பெட்ரூம் இருக்குது. இந்த செகண்டரி பெட்ரூமோட சைஸ் வந்து 11x11 அப்படிங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும், அடுத்து கிச்சனுக்கு வந்து இந்த சைடு வெஸ்ட் சைடில் விண்டோவும், டைனிங்க்கு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து டாய்லெட்டுக்கு வெண்டிலேட்டரும், இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து இந்த சைடு ஒரு விண்டோவும், இந்த சைடு வந்து படிக்கடியில் இருக்கிற மாதிரி ஒரு விண்டோவும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு வந்து முன்னாடியே வந்து சவுத் ஃபேஸிங்லேயே ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது டோருக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹாலில் ஒரு பெரிய விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேஸிங்கில் 2 BHK பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.